அனைவருக்கும் வணக்கம். தி சிவகிருஷ்ணா, யுவர் நைன்டிஸ் கிட். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வழக்கமாக சொல்கிற மாதிரி இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். மனநோய் சம்மந்தப்பட்டது. நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மனநோயால் இறந்துடுறாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குமா? ஹண்ட்ரட்ஸில் இருக்கலாம், தௌசண்ட்ஸில் இருக்கலாம். நான் கவுண்ட் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த மனநோய் வந்து ஒரு விதமானது. நம்ம ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு மனநோய், மன சம்மந்தப்பட்ட நோய், நான் வெளியே யாரும் வெளியே சொல்ல தயங்குவாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இது. எல்லாரால் அது எல்லார்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளை வந்து குறைவாக நினைப்பாங்களா, நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்க நம்புவாங்களா, இந்த மாதிரி சொல்லிட்டு தெர் ஆர் மெனி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் மித்ஸ் டு திஸ் மென்டல் ஹெல்த் இல்னஸ். ஃபிசிக்கலாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லலாம், ஆனால் மென்டல் ப்ராப்ளம்னா நம்ம மன சம்மந்தப்பட்டதுனால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி மன சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் ஒரு நான் படித்த ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்களோட நேம் வந்து ரோஸ் மேரி கெனடி. இந்த கெனடினா சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது வந்து ஜான் எஃப் கெனடி, ஜிஎஃப்கேன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பிரசிடெண்ட் அந்த 35வது பிரசிடெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில், அமெரிக்காவில், 1961. இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் தான். அவரோட அப்பா ஜிஎஃப்கேட் அப்பா கூட ஒரு பாலிட்டிஷியன் தான், சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன். இப்போ அவங்களோட சிஸ்டர் ஜிஎஃப்கே, ஜான் எஃப் கெனடியோட சிஸ்டர் ரோஸ் மேரி கெனடி, இவங்க வந்து 1918 அந்த வருஷத்தில் பிறக்கிறாங்க. இவங்க பிறந்ததுலேயே கஷ்டம் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க இன்னும் இந்த வெளியே இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ராப்ளமில் இருந்தது கூட. இப்போ எப்படி நம்ம கொரோனா வைரஸ் இருக்கோ, இந்த 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, 100 வருஷம் முன்னாடி 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்தது உலகம் முழுக்க. 500 மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க அதில், ஆல் ஆஃப் த வேர்ல்டு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில இவங்க பிறக்கிறாங்க. பிறக்கும்போது என்ன பிரச்சனை பாருங்கள். இவங்களுக்கு ப்ரெக்னென்சி பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் கிடைக்காமல் போயிருக்கு. ஏன்னா அந்த ஃப்ளூ டைமில் வந்து எல்லா டாக்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இவங்களை இந்த நோய் ட்ரீட் பண்ணுறதால அவங்களால இவங்களை அட்டெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் குடும்பத்து இவங்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருப்பாருங்க. அவ்வளோ காசு இருந்தும் ஒரு டாக்டர் கிடைக்கல அந்த டைமில். இந்த பேபி பிறக்குது ஸ்லோவாக ஷீ இஸ் க்ரோயிங் அப். இவங்க ஃபேமிலியில் வந்து இவங்களுக்குள்ள இந்த பேபியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த படிப்பு விஷயமா, இந்த மெமரி விஷயமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் இன்ஃபென்ட், நார்மல் சைல்டு எப்படி வளருமோ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எழுத படிக்க ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அவங்களோட அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல். ஜிஎஃப்கேட் அப்பா வந்து அந்த டைமில் பிரசிடென்ட்னா அவர் பெரிய ஆள், அவ்வளோ காசு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட குழந்தை எங்கே வந்து இவங்களோட மானத்தை, குடும்ப மானத்தை இழுத்துருவாங்க, வெளியே ரோட்டுக்கு இழுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவ்வளோ வரி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களை பற்றி, ரோஸ்மேரி பற்றி. இந்த குழந்தை ஸ்லோவாக வளருது, அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு காலேஜ். அண்டு அங்கேயும் பார்த்தா அங்கே கூட சில பிரச்சனையாக தான் இருக்குது காலேஜ் டைமில் கூட. அந்த டைமில் இருக்கும்போது இவங்களோட ஜோசப் கெனடிக்கு வந்து ஒரு இன்வைட் வருது யூகேலேருந்து, லண்டன்லேருந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி குவீன் எலிசபெத்லேருந்து இவங்க பிராண்ட் அம்பாசிடராக செலக்ட் ஆகிருக்காங்க வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யூஎஸ்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஜோசப் கெனடி நினச்சாரு அவங்களோட டாட்டர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அவங்கள வந்து வேறு ஊருக்கு கூப்பிட்டுன்னு போனால் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், கொஞ்சம் புது என்வரன்மெண்ட்டாக நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லி கூண்டு போகிறாங்க. அவங்க அப்பா நினச்ச மாதிரி தான் ஆயிருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் நல்லா ப்ரோக்ரெஸ் இருந்தது. ரோஸ்மேரி கெனடி பேச்சில், அவங்களோட இயல்பு வாழ்க்கையிலலாம் நல்லா, சராசரி வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் ஒரு ரூல் இருந்தது. அந்த ஹிட்லர் டைமில் இந்த மாதிரி யூஎஸ் ஆளுங்க வந்து வேறு ஊரில் யூகேயில் வந்து பேண்டு, அவங்க ஊருக்கு போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாங்க.
வந்ததுக்கப்புறம் இவனோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஏதாவது ஆளுங்க மாதிரி தூக்கி எறிகிறாங்க கொஞ்சம், ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. அந்த ஏஜில் வந்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலி வந்து தப்பாக பார்த்தாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டு. அது இந்த ஸ்கூலில் கூட, இந்த ஸ்கூல் காலேஜ் கூட ரொம்ப பங்க் அடிக்கிறா, ஸ்கூல் காலேஜ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறதில்ல, பங்க் பண்ணுறா, நைட் டைமில் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஜோசப் கெனடிக்கு வந்து ஆல்ரெடி மூளையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி, ஐயோ இந்த பொண்ணு வெளியே போய் ஏதாவது தப்பான வேலையை பண்ணிவிடுமோ, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு குடும்ப கௌரவம் போயிடும்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும்போது, லொபோட்டமி ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர் யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. வால்டர் ஃப்ரீமன்ன்ற ஒரு அமெரிக்கன் ஃபிசிஷியன், ஒரு டாக்டர் வந்துட்டு இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர், சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர், நாங்கள் நிறைய பேருக்கு வந்து குணப்படுத்திருக்கிறோம், மனநோய் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்திருக்கிறோம். ஏன்னா இந்த டைமில் இந்த ட்ரக்ஸு, இந்த ஐ மீன் இந்த டேப்லெட்ஸ் இல்லை இந்த மனநோய்களுக்கு, டிப்ரெஷன் ஆளுங்களுக்கெல்லாம். ஸோ அந்த டைமில் இந்த இந்த லொபோட்டமி ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம மூளைக்குள்ளே, நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்கல்லை தாண்டி, நம்ம ஸ்கல்லை ட்ரில் பண்ணி மூளைக்குள்ளே போயிட்டு, இந்த ஃப்ரண்டல் லோப், இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற மூளையில் ஏதோ சில கனெக்ஷன்ஸ் வந்து சிவியர், ஐ மீன் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால அந்த மாதிரி மனநோயால் பாதிக்கப்படுறவங்க வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் தாட்ஸ் வராது, இந்த மாதிரி இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இவங்க பாப்புலரைஸ் ப்ராபகேண்டா பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி ஜோசப் கெனடி படித்தார். படிச்சுட்டு இவரோட டாட்டருக்கு வந்து இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட்டு, வேறு எதுவும் பண்ண முடியாது, பாவம் அந்த குழந்தை, அந்த குழந்தை கூட சொல்லாமல், ஈவன் அவரோட ஒய்ஃபு அவங்கள கூட சொல்லாமல் இவங்க இவர் வந்துட்டு அவளை அவரோட டாக்டர் கூட்டின்னு போயிட்டு, கிளினிக் கூட்டின்னு போயிட்டு இந்த லொபோட்டமின் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட, வித்தவுட் த பெர்மிஷன் ஆர் கன்சென்ட் ஆஃப் இஸ் டாட்டர், நாட் இவன் ஒய்ஃப், அவங்க ஃபேமிலியில் கூட யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து விதி வந்து பெரிய விளையாட்டை விளையாடுச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கையில். அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பெரிய டிசாஸ்டர் அண்ட் ஃபெயில்டு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 23 வயசு அவங்களோட ஏஜ் அந்த டைமில், அதுக்கப்புறம் அவங்களோட மூளை வந்துட்டு, அவங்களோட பிரெயின் வந்துட்டு 2 வயசு குழந்த மாதிரி ஆகிடுச்சிட்டு, அவங்களோட ஃபுல் அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டி வந்துட்டு, பேசுகிறது நிப்பாட்டிட்டாங்க, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க, அண்ட் அவள் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி இல்லாமல் டோட்டலாக மாறிட்டாங்க அந்த ஆப்ரேஷன்னால். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு சைக்காட்ரிக் கிளினிக்கில் வந்து இவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அப்போ கூட யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கசின்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி என்ன எங்கே இருக்காவ, என்ன பயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி காண்டாக்ட் எல்லாம் ஆகிட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு வரல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. அப்படியே இருந்து 2005 நேச்சுரல் டெத் இறந்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ வரைக்கும் பாவம், அந்த 70 வருஷம் 80 வருஷம் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ நரகமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாம் அவரோட அப்பா பண்ண வேலை. அந்த பொண்ணு கேட்கலையே, நான் இந்த மாதிரி ரிச்சான குடும்பத்தில் பிறக்கணும், நான் இவங்களும் தான் பிறக்கணும், நான் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு யார் கேட்டால், யாரும் கேட்கல. இவங்க அப்பா மட்டும் எப்படி இந்த டிசைட் பண்ணலாம் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி விளையாடலான்னு சொல்லிட்டு. அவர் பண்ண அந்த தப்பால் அவரோட பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு 1987 வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவங்களோட ஃபேமிலி கூட இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி பார்பாரிக் ப்ரொசீஜர் அந்த ஃபெயிலியர் ஆஃப் மேன்கைண்ட் ஐ கேன் சே. அந்த ப்ரொசீஜர் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ப்ரொசீஜரால். ஏன்னா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, ஃபுல்லாக இல்லாட்டிலும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது மென்டல் ஹெல்த்தில், அந்த டைமில் சுத்தமாக இல்லை. ஸோ வந்து அது வந்து அந்த ஆப்ரேஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணதால் எல்லாம் போய் அதை பண்ணிக்கிட்டு ரொம்ப சஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எ மெசேஜ் பேரண்ட்ஸ்க்கு, உங்களோட குழந்தை உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இல்லைன்னா தயவுசெய்து அவங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வராதிங்க. அவங்கள வந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வரீங்க, உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் அது இருக்குது. பட் அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து தீர்மானிக்க உங்கள்கிட்ட ரைட்டு கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு டிசைட் தேர் ஃபியூச்சர். ஏன்னா ஒரு ஒரு குழந்தை யூனிக்குங்க, எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட்.
ஒருத்தனால் பண்ணுறது இன்னொரு அதே வேலை இன்னொரு ஆளும் செய்ய முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், இன்ஜினியரிங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை டாக்டர், இந்த மூணு விட்டாலையும் ஆர்ட்ஸ் ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. உங்களோட குழந்தை எது எதில் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஊக்கம் கொடுங்க, அதில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். தயவு செய்து இந்த மாதிரி இந்த ஸ்டோரி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அந்த குழந்தை கூட என்ன தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அவன் வளர்ந்தது தப்பா, அவன் கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக டிஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பா? வி கான்ட் டிசைட் தட். ஓன்லி காட் ஹஸ் டிசைடட் அண்ட் ஹி ஹஸ் ப்ராட் அஸ் டு திஸ் வேர்ல்ட். ஹி ஹஸ் கிவன் அஸ் திஸ் யூனிக் பவர், யூனிக் ஹியூமன் பிரெயின். ஸோ சாரி, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ தட்ஸ் த திங், டோன்ட் கீப் ப்ரெஷரைசிங் யுவர் சைல்டு, லெட் தெம் லிவ் தர் ஓன் லைஃப். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு உங்களை மிஞ்சி கூட வருவாங்க. ஜஸ்ட் கிவ் தெம் த டைம், தே வில் ஃபிகர் அவுட். அண்ட் அஸ் யூ ஆல்வேஸ் சே, ஈட் ஹெல்த்தி, டூ அ லாட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், யோகா அண்ட் எக்ஸசைசஸ், அண்ட் பி ஹாப்பி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்டு இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you everyone. This is Shivkrish signing off. Bye-bye.